அதிமுகவின் பத்து ஆண்டு கால ஆட்சியில் சென்னை மட்டுமின்றி தமிழ்நாடே சீரழிந்து விட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சென்னை மற்றும் புறநகரில் மழை பாதிக்கப்பட்ட இடங்களில் அமைச்சர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் சென்னை சேப்பாக்கம் எழிலகம் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். மையத்தின் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகள் முதலமைச்சரிடம் விளக்கினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், வடசென்னை பகுதியில் தேங்கும் மழை நீரை உடனுக்குடன் அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். அதிமுக ஆட்சியின் சீரழிவுகளை சீரமைக்க வேண்டுமென்றால் பல ஆண்டுகளாகும் என்றும், எனினும் அதை ஒன்றரை ஆண்டுகளுக்குள் சரி செய்து விடுவோம் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் தெரிவித்தார். இதேபோல் சென்னை கே நகர் ராஜமன்னார் சாலையில் மழைநீர் தேங்கிய இடத்தில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மழைநீர் வடிகாலில் தேங்கியுள்ள நீரின் அளவு குறித்து பார்வையிட்டார். தொடர்ந்து தேங்கும் மழைநீரை உடனுக்குடன் வெளியேற்ற அதிகாரிகளை அறிவுறுத்தினார். முன்னதாக மழை பாதிப்புகள் குறித்து அமைச்சர்கள் கே என் நேரு, மா சுப்பிரமணியன் மற்றும் சேகர்பாபு ஆகியோர் ஆலோசனை மேற்கொண்டனர். ரிப்பன் மாளிகையில் நடைபெற்ற ஆலோசனையில் மேயர் பிரியாராஜன், ஆணையர் ககன்தீப் சிங் பேடி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் கே என் நேரு, சென்னையில் மூன்று சுரங்கப்பாதைகளில் மட்டுமே நீர் தேங்கியுள்ளதாகவும் அதனை அகற்றும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். திங்கட்கிழமை முதல் சென்னையில் சராசரியாக 20 சென்டிமீட்டர் மழை பெய்ததாக குறிப்பிட்ட அமைச்சர் கே என் நேரு, இது கடந்த ஆண்டை விட 2 மடங்கு அதிகம் என கூறினார். 2 மடங்கு அதிகமாக மழை பெய்த போது கூட இந்த வடிகால்கள் எல்லாம் கட்டப்பட்ட காரணத்தால் நிறைய இடங்கள், 100க்கு ஏற்கனவே இருந்த தண்ணீர் தேங்கி இருந்த இடங்களிலே பெரும்பகுதியான இடங்களிலே இந்த ஆண்டு தண்ணீர் தேங்கவில்லை. மழைநீர் தேங்கிய இடங்களில் மக்களுக்கு பாதுகாப்பாக 169 முகாம்கள் ரெடியாக இருக்கிறது. மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு என்றால் அங்களை அவர்கள் அமைத்து வைத்து உணவு தண்ணீர் எல்லாம் கொடுப்பதற்குரிய ஏற்பாடுகளும் முழுமையாக நடைபெற்றிருக்கிறது. பருவமழையால் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்பட்டால் அதனை கையாள்வதற்காக மத்திய மற்றும் மாநில மீட்புப் படையினர் தயார் நிலையில் உள்ளதாக அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்தார். இந்த மழையினால் மிகப்பெரிய பாதிப்பு வரவில்லை. 2 பேர் மட்டும் உயிரிழப்பு வந்திருக்கிறது. NDRF என்று சொல்லக்கூடிய மத்திய அரசினுடைய மீட்புப் படை 1149 பேரும், தமிழக அரசினுடைய மீட்புப் படை 899 பேரும் தயார் நிலையில் இருக்கிறார்கள். திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காட்டில் பால்வளத்துறை அமைச்சர் நாசர் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்தார். அப்போது இடுப்பளவு தண்ணீரில் கை குழந்தையுடன் வந்த பெண்மணியிடம் இருந்து குழந்தையை வாங்கிய அமைச்சர் நாசர் குழந்தையை கொஞ்சி தலைக்கு மேல் தூக்கி தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். அந்த பகுதியில் உள்ள குளம் நிரம்பியதால் மோட்டார் மூலம் நீரை அகற்ற அதிகாரிகளுக்கு அமைச்சர் உத்தரவிட்டார். 2 நாள் மழைக்கே தமிழ்